சென்னையின் பல்வேறு இடங்களில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தொலைபேசியில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். தகவல்களை கேட்கலாம். பத்மநாபன் சொல்லுங்க, சென்னையின் பல்வேறு இடங்களில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் நிலையில் மக்கள் படும் இன்னல்கள் என்ன? சென்னை பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில், உள்நாட்டு விமான நிலையம் மற்றும் சர்வதேச விமான நிலையங்களில் கடுமையான பனிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். பல்லாவரம் மற்றும் திரிசூலம், மீனம்பாக்கம், ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் காணப்படுவதால் கடுமையான பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை முதலே பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றன. பல்வேறு நகரங்களில் செல்லக்கூடிய பயணிகள் இன்று காலை முதலே சென்னை விமான நிலையம் வருவதால் அவர்கள் அந்த வாகன ஓட்டிகள் சரியா பனிமூட்டம் காரணமாக சிறிது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பனிமூட்டம் காரணமாக உள்நாட்டு விமான நிலையம், சர்வதேச விமான நிலைய பகுதிகளில் கடுமையாக பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளில் வீட்டிலே முடங்கி உள்ள சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்லக்கூடிய சென்னை, போரூர் மற்றும் தாம்பரம் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால் தற்பொழுது எந்த விமானமும் தாமதமாக இல்லை, ரத்து செய்யப்படவில்லை என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.